பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபது தலைவர் மாவை சேனாதி ராஜா இலங்கை தமிழரசு கட்சி இலக்கம் எட்டு வீட்டு சின்னம் முஸ்லிம்களுடன் பயங்கரவாதிகள் அல்ல மாரு துறைமுக பணியாளர்களுடன் சந்திப்பு நடத்திய பிரதமர் மகேந்திர ராஜபக்சே ரணில் மீது புதிய குற்றச்சாட்டை முன்வைக்கும் சுஜீவ. மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெறுவதற்கு அரசாங்கம் முயல்வது ஏன் ஜேவிபி தலைவர் விளக்கம் பேரழிவினால் திணறும் அவுஸ்திரேலியா தொடரும் முடக்கநிலை எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மனதையாலத்திற்குள் சஜித்தை கைது செய்ய நடவடிக்கை தென்னிலங்கை ஊடகம் தகவல் எனக்கு வாக்களிக்க விரும்பாது விட்டால் சிரஸ்ட் அரசியல்வாதி சம்பந்தனை ஆதரியுங்கள் திருமலையில் சுசந்த புஞ்சிலமே பெலிகத்தை துப்பாக்கிச்சூட்டில் பெண் பலி பயங்கரவாதிகளுக்கும் உதவி அளிக்கும் அமெரிக்கா ஐரோப்பா ஈரான் குற்றச்சாட்டு கொலம்பியாவில் நிலக்கரி சுரங்கத்தில் பயங்கர வெடிப்பு ஆறு தொழிலாளர்கள் பலி பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபது தலைவர் மாவை சேனாதிராஜா இலங்கை தமிழர் கட்சி இலக்கம் எட்டு வீட்டு சின்னம் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் அல்லர் உதய கம்மன் பிள்ள போன்ற இனவாதிகள் முஸ்லிம் சமூகத்தை பயங்கரவாதிகள் என சித்தரித்து வருகின்றார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட முதன்மை வேட்பாளர் அப்துல்லா மர்ரூப் தெரிவித்துள்ளார் சஹ்ரான் என்னும் கயவன் ஒருநாள் தோன்றி ஒருநாள் மறைதான் இவனுடன் தொடர்பு படுத்தி முன்னாள் அமைச்சர் ரிசார்ட்டை குற்றம் சுமத்தி தெற்கிலும் சர்வதேசத்திலும் ஒட்டுமொத்த இருபத்தி இரண்டு லட்சம் முஸ்லிம்களையும் பயங்கரவாதிகளாக காட்ட நினைக்கின்றார்கள் இதற்கு துணையாக நாயக்கத்துரலிய கெஹலிய ஞானசாரர் விமல் போன்றவர்களே முட்டுக் கொடுக்கின்றார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிண்ணியாவில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் பெரும்பான்மை ஆசனங்களை யாரும் பெற முடியாது இதனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதுகளில் இருந்து நாம் கண்டு வருகின்றோம் தொன்னூற்று நான்கில் ஜனாதிபதி தேர்தலில் சந்திரிகா அறுபத்து மூன்று வீத வாக்குகளை பெற்ற அதே தருணம் பொது தேர்தலில் நூற்று ஒரு ஆசனமே பெற்றார் இதுபோன்று கோட்டாபாயர் ராஜபக்ச வாக்குகளை பெற்றவர் இவரினால் எண்பது தொடக்கம் தொன்னூறு வரையான ஆசனங்களையே பெற முடியும் இம்முறை அமையவிருக்கும் புதிய நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க சிறுபான்மை கட்சிகளே தீர்மானிக்கும் சக்தியாக மாறும் முஸ்லிம் கட்சிகளுடன் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு மலேக மக்கள் முன்னணி போன்றனவே தீர்மானிக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுக பணியாளர்களுக்கும் பிரதமர் மகேந்திர ராஜபக்சவுக்கும் இடையில் இன்று காலை இடம்பெற்ற சந்திப்பு வெற்றியுடன் முடிவடைந்துள்ளதாக துறைமுக பணியாளர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் தமது பணி புறக்கணிப்பு குறித்து இன்று முடிவெடுக்க உள்ளதாக அந்த தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன இந்தியாவுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டுள்ள கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு தளத்தை இலங்கை துறைமுக அதிகார சபையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று கோரி துறைமுக பணியாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் கட்டமாக நேற்று அவர்கள் புழுமேட்டால் துறைமுக வழியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தையும் மேற்கொண்டனா் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கட்சியை சிதைத்துவிட்டு ஆளும் தரப்பின் ஆதரவிலேயே வாழ்ந்து வருகின்றார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் சுஜீவசேனசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஊடக சந்திப்பில் சுஜீவசேனசிங்க மேலும் கூறியுள்ளதாவது ஒவ்வொரு முறை தேர்தலிலும் கட்சி தோல்வியடையும் பொழுது புதிதாக சிந்திப்போம் என கூறி ரணில் எங்களை உற்சாகப்படுத்துவாா் கூறித்தான் முன்னாள் அமைச்சர் காமினி திசாநாயக்கவை தோல்வியடை செய்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை வெற்றி பெறச் செய்தார் இவ்வாறு கட்சிக்கு தோல்வியை பெற்றுக் கொடுத்து ஆளும் தரப்பில் ஆதரவில் வாழ்ந்து வருகின்றார் எனவே இம்முறை நடைபெறவுள்ள தேர்தலில் மக்கள் சிந்தித்து உரியவருக்கு தங்களின் வாக்குகளை வழங்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வழங்குமாறு அரசாங்கம் தொடர்ச்சியாக விடுத்து வரும் வேண்டுகோள்கள் கரிசணியை அளிக்கின்றன என ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கம் அரசமைப்பில் மாற்றங்களை மேற்கொள்வதற்காக மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வேண்டும் என எதிர்பார்க்கின்றது என தெரிவித்துள்ள அவர் என்ன விடயங்களில் அரசாங்கம் திருத்தங்களை போகின்றது என கேள்வி எழுப்பியுள்ளார் அரசமைப்பின் திருத்தம் ராஜபக்ச சகோதரர்கள் அதிகாரங்களை வழங்காத சில விடயங்கள் உள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் முன்னர் ஜனாதிபதிகளினால் நீதிபதிகளை நியமிக்க முடிந்தது என குறிப்பிட்டுள்ள ஜேவிபியின் தலைவர் பத்தாவது திருத்தம் அந்த அதிகாரத்தை இல்லாமல் செய்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் அவர்கள் அதனை மாற்றியமைக்க விரும்புகின்றனர் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் திருத்தம் கணக்காய்வாளர் நாயகத்தினை நியமிப்பதற்கு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரத்தையும் பறித்தது என தெரிவித்துள்ளது என இந்த அதிகாரங்கள் தற்போது அரசு அமைப்பு பேரவையிடமே உள்ளன எனவும் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழு தீர்மானங்களை எடுக்கின்றது தேர்தல் ஆணைக்குழு தேர்தலை பீட்போடும் தீர்மானத்தை எடுக்காவிட்டால் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்தல் இடம்பெற்றிருக்கும் பலர் உயிரிழந்திருப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதிகாரங்கள் சுயாதீன ஆணைக்குழுவிடம் உள்ளமை ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் தடையாக உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ள அன்ரகுமார திசாநாயக்க அவர்கள் தேர்தல் ஆணைக்குழுக்களின் அதிகாரங்களை கட்டுப்படுத்த முயல்கின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலம் பேரழிவு மாநிலமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் புதிய முடக்க நிலையை அந்த நாட்டு அரசாங்கம் அமல்படுத்தியுள்ளது கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான புதிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன இதன் பிரகாரம் மாநில தலைநகர் மெல்போர்னில் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது வீடுகளில் இருப்பதற்கு மக்கள் ஊக்குவிக்கப்படுவதுடன் வீடுகளிலிருந்து ஐ ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் மக்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதுடன் ஒரு நாள் உடற்பயிற்சி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை அத்தியாவசிய பொருட்களை கொள்வரவு செய்வதற்கு ஒருவர் மாத்திரமே வெளியே செல்ல முடியும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொது தேர்தல் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை எதிர்வரும் ஐந்தாம் திகதிக்கு முன்னர் கைது செய்ய ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக முன்னாள் ஆளுநர் ரஜித கீர்த்தி தென்னகோன் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவினால் சஜித் பிரேமதாசவை கைது செய்வதற்கு நீண்ட திட்டமிடலுடன் செயற்படுவதாக முன்னாள் ஆளுநரை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது மத்திய கலாச்சார நிதியத்தின் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பில் இந்த கைது இடம்பெற உள்ளதாக அவர் கூறியுள்ளார் அமைப்பின் பிரதானியான கீர்த்தி தென்னகோன் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும்போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எனினும் அடுத்து வரும் நாட்களில் எந்தவொரு அரசியல்வாதியையும் கைது செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கவில்லை என பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர் பொதுஜன பெரமுனவில் போட்டியிடும் எனக்கு நீங்கள் வாக்களிக்க விரும்பாத பட்சத்தில் உங்களுக்கு இருக்கும் அடுத்த ஒரே ஒரு தெரிவு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் சிரேஷ்ட அரசியல்வாதியுமான இரா சம்பந்தனே என்று சுசந்த புஞ்சிலமே தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் லிங்கநகரிலும் மூதூரில் லிங்கபுரத்திலும் நடைபெற்ற இருவறு தேர்தல் பரப்புரை கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த கூட்டங்களின் போது நான் மக்களுக்கான சேவையை தொடர்வதற்கான அங்கீகாரத்தினை கோரி நிற்கின்றேன் சில எனக்கு வாக்களிக்க விரும்பாதிருப்பீர்களானால் உங்களது அடுத்த தெரிவாக சிரிஸ்த அரசியல்வாதியான சம்பந்தனாகவே இருக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் அவர் எனது தந்தை புஞ்சலுமே நெருங்கிய நண்பர் அவர்கள் இருவரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது இந்த மாவட்டத்திலிருந்து ஒன்றாக நாடாளுமன்றத்திற்கு சென்றவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களின் நீண்ட மக்கள் சேவையும் அரசியல் அனுபவமும் இன்றியமையாத ஒன்றாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தனும் எனது தந்தையாரும் இன மத மொழி பேதங்களை கடந்து ஒன்றிணைந்து மக்கள் சேவைகள் பலவற்றை முன்னெடுத்துள்ளார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஹம்போட்டை பெலிகத்தை தம்முள்ள பிரதேசத்தில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் ஐம்பத்தி இரண்டு வயதான இந்த பெண் சூட்டில் படுகாயமடைந்த நிலையில் தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து பெலிகத்தை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்காவை தளமாக கொண்டு ஆட்சிக்கு எதிரான குழுவின் தலைவர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி அளித்து பாதுகாப்பதாக தெரிவித்துள்ளார் மேற்கு நாடுகள் பயங்கரவாதிகளுக்கு நிதியளிப்பதை நிறுத்த வேண்டும் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள பயங்கரவாதிகளின் பாதுகாப்பான புகலிடங்களிலிருந்து அவர்கள் வெறுப்பை ஊக்குவிக்கின்றார்கள் அப்பாவி ஈரானிய பொதுமக்கள் கொலைக்கு வெட்கமின்றி பொறுப்பேற்கின்றார்கள் என்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் ஜவாத் ஜரிப் தனது டுவிட்டரில் தெரிவித்தார் ஈரானில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு அமெரிக்காவைச் சேர்ந்த ஆட்சிக்கு எதிரான குழுவின் தலைவர் கைது செய்யப்பட்டதாக தெஹ்ரான் சனிக்கிழமை அதிகாலை அறிவித்தது அதன்படி டோன்ட் ஓர் பயங்கரவாத அமைப்பின் தலைவரான ஜம்சித் சர்மத் ஈரானிய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரானிய புலனாய்வு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பயங்கரவாத குழு தெற்கு நகரமான ஜிராஸில் இரண்டாயிரத்து எட்டில் நடந்த ஒரு பயங்கர குண்டுவெடிப்பு மற்றும் பிற கொடூரமான தாக்குதல்களுக்கு பின்னால் இருந்ததாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது அமெரிக்க மாநிலமான கலிபோர்னியாவில் வசிக்கும் சர்மத் ஈரான் எதிர்ப்பு ஊடக பாதுகாப்பிற்கு பொறுப்பானவர் என்று கூறப்படுகின்றது கொலம்பியாவில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட பயங்கர வடிவிபத்தில் ஆறு தொழிலாளர்கள் பலியாகியுள்ளனர் தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள எல்ஜோலியா நகரில் தனியாருக்கு சொந்தமான நிலக்கரி சுரங்கம் ஒன்று இயங்கி வருகின்றது இதில் ஏராளமான தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை இந்த நிலக்கரி சுரங்கத்தில் தொழிலாளர்கள் வழக்கம் போல நிலக்கரியை வெட்டி எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது சுரங்கத்திற்குள் கியாஸ் கசிவு ஏற்பட்டு பயங்கர வெடிவிப்பத்தில் நேரிட்டது இதனால் சுரங்கத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது இதில் தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளில் சிக்கிக்கொண்டனர் இதுபற்றிய தகவல்கள் கிடைத்ததும் மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீவிர மீட்பு பணியில் இறங்கினர் எனினும் தொழிலாளர்கள் ஆறு பேரை பிணமாகத்தான் மீட்க முடிந்தது மேலும் மூன்று தொழிலாளர்கள் மாயமாகியுள்ளனர் அவர்களின் கதி என்ன என்பது தெரியவில்லை அவர்களை தேடும் பணி முடக்கிவிடப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் இதே எல் ஜூலியோ நகரில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்டு பயங்கர வெடிப்பில் சிக்கி ஆறு தொழிலாளர்கள் பலியானது நினைவு